இந்த வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மந்த்து, வித்தின் 30 டேஸ் டெஃபினெட்லி வி வில் இம்ப்ரூவ் அவர் ஸ்போக்கன் ஸ்கில். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு சில டிப்ஸு. ஸோ லேட்டராக வந்து நான் இன்னும் இன்னும் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வேணுமோ அதையும் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதில் கொடுத்துருக்குற சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிமூவ் கிராமர் ரூல்ஸ், டாக் ஃப்ரீலி. ஸோ நம்மளுக்கு தெரியும், இப்போ சப்போஸ் நீங்களே கூட யாருங்கனாச்சும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அங்கே போனீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து அங்கே வந்து நவுன்னா என்ன, ப்ரனவுன்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, வர்ப்னா என்ன, டென்ஸ்னா என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, கன்ஜெக்ஷனு இதுவே அதுவேன்னு சொல்லிவிட்டு ஸோ மெனி கிராமர் ரூல்ஸஸ் ஆர் தேர். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ அப்போது கிராமர் ரூல்ஸு இல்லாமலே நம்ம வந்து பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். ஸோ கிராமர் ரூல்ஸ் தேவை கிடையாது. ஸோ அவாய்ட் கிராமர் ரூல்ஸ். ஸோ கிராமர் ரூல்ஸை கற்றுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் பேசிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மதர் டங்கில் வந்து பேசுவீங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் போயிட்டு கிராமர் கிளாஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோமா, இதுதான் வந்து பெயர்ச்சொல், இதுதான் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கன்னா போய் லேர்ன் பண்ணோமா? கிடையாது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து பார்த்து இமிட்டேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா கற்றுக்கிட்டோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு லாங்குவேஜும் லேர்ன் பண்ணும்போதும் அதுதான் அந்த ரூல்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கிராமர் ரூல்ஸ் தேவை கிடையாது. நீங்கள் பாட்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீயாக பேசலாம். ஸோ வாட் எவர் த திங்ஸ் யூ ஹாவ் லேர்ன்ட், ஸோ யூ கேன் டாக் ஃப்ரீலி. த செகண்ட் திங், திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பீயிங் அ இங்கிலீஷ் மேன், ஸோ யூ மஸ்ட் திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ நம்மளுடைய தாட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் திங்க் பண்ணும்போது மட்டுமே யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், அன்லெஸ் யூ கன்னாட் ஸ்பீக். ஸோ இப்போ நம்ம தமிழை வந்து பேசுகிறோம் அப்படின்னா தமிழையே வந்து திங்க் பண்ணுறோம், ஈவன் சைமண்டேனியஸ்லி வி கேன் டாக் இன் தமிழ். ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னா you supposed to think in English. இங்கிலீஷில் நீங்கள் திங்க் பண்ணும்போது மட்டுமே நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியும். ஸோ இங்கிலீஷில் எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து லேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஏன் வந்து இங்கிலீஷில் திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நினைப்போம், அதை வந்து சொல்லலாம், நம்மளுடைய ஐடியாவை வந்து மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைண்டுக்குள்ளே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய மதர் டங்லேருந்து நம்மளுடைய டார்கெட் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில வெக்காபுலரிஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை தான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸாக பேசுவோம். ஸோ இப்படி பேசும்போது இட் டேக்ஸ் டைம். ஸோ நிறைய நேரம் வந்து வி ஹவ் டு ஸ்பெண்ட். ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ண முடியாது. அப்போது நம்ம இங்கிலீஷை வந்து திங்க் பண்ண நினச்சோன்னா இங்கிலீஷையே நம்ம பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் யுவர் டங். So the next thing is very important things, prepare your tongue. So இது என்னது டங்குன்னா வந்து நம்ம என்ன பேச போகிறோமோ நம்ம நாக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்றது தான். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம டங்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் திங் ஒரு 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 மூணு
சிம்பிள் டிப்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் டிப்ஸ் இஸ் டங்க் ட்விஸ்டர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டங்க் ட்விஸ்டர் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படலை அப்படின்னா, இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், நிறைய வந்து டங்க் ட்விஸ்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ரெகுலராக ப்ராக்டிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டங்க் ப்ராக்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்படும். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐஸ்கிரீம் வி ஆல் ஸ்கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய புதுசாக வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது அந்த ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டங் ட்விஸ்டர். ஸோ செகண்ட் திங் இஸ் டயலாக்ஸ். ஸோ டயலாக்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஒரு சில டயலாக்ஸ் வந்து இருக்கும் இங்கிலீஷில், சேம் வே தமிழ் மூவிஸ்லேயும் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்டைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்டைட்டிலில் கூட ஒரு சில டயலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணலாம், இல்லையா அதை அப்படியே கூட பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க எப்படி எல்லாம் பேசுகிறாங்கன்றது இமிட்டேட் பண்ணி வி கேன் டாக் வித் அதர்ஸ். ஸோ அது மூலயமா கூட நம்ம வந்து டயலாக் மூலயமா நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணலாம். இன்னொன்று ஃப்ரேஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்ரேஸ். ஸோ ஃப்ரேஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெய்லியை யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெட்டில் வந்து இருக்கும். ஸோ இல்லைனா கூட நான் லேட்டராக வந்து நான் வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃப்ரேசஸ் வந்து ரெகுலராக ஒருத்தர்கிட்ட பேசி பேசி காமிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் அக்வயர் த நாலேஜ். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ். இங்கிலீஷ் சாங்ஸ் நம்ம வந்து நிறைய வந்து தமிழ் சாங்ஸ் கேட்டிருப்போம், பட் இங்கிலீஷ் சாங்ஸை வந்து கேட்டிருப்போமே தவிர அதை நம்ம வந்து பாடி இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாடுறவங்களாக இருந்தால் ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் சாங்ஸை கேட்டிருப்பீங்க பட் பாடியிருக்க மாட்டீங்க. ஸோ இனிமேல் அதை பண்ணாதீங்க. ஸோ இங்கிலீஷ் சாங்ஸை வந்து கேட்குறதோடு நிறுத்தக்கூடாது, யூ ஹாவ் டு சிங். ஸோ எப்படி வந்து அந்த இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து அதனுடைய வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா, யூ கேன் டவுன்லோட் லிரிக்ஸ். ஸோ லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களோ அந்த சாங்குடைய லிரிக்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து கையில் வச்சுக்கிட்டு, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இல்லை ஒரு ட்வைஸோ வந்து அந்த சாங் கேட்டுக்கிட்டே வந்து அந்த சிங்கிங்கை நீங்களும் வந்து கூடவே சிமிலராக பாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் இந்த டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டங்க் ட்விஸ்டர். ஸோ செகண்ட் திங் இஸ் டயலாக் ஆர் அ ஃப்ரேஸ். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற டயலாகோ இல்லை டெய்லி யூஸ் பண்ணுற ஃப்ரேஸஸோ. த நெக்ஸ்ட் திங் இஸ் இங்கிலீஷ் சாங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிப் இஸ் வாட்ச் கார்ட்டூன்ஸ். ஸோ கார்ட்டூன்ஸ் மோஸ்ட்லி யார் பார்ப்பாங்க அப்படின்னா குழந்தைங்க தான் பார்ப்பாங்க. ஏன் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷை புதுசாக கற்றுக்கிறவங்க எல்லாருமே வந்து இஸ் அ பிகினர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க. ஸோ ஒரு குழந்தை மாதிரி தான் நம்மளும் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அப்போது எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் கார்ட்டூன் பார்க்குறதுன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா யூசேஜ் ஆஃப் சிம்பிள் வேர்ட்ஸ் ஃபார் கிட்ஸ். ஸோ கிட்ஸே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் அண்டு சிம்பிள் வொக்காபுலரிஸ் அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. வி கேன் லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வெரி குயிக்லி அண்ட் அக்யூரேட்லி. ஸோ அப்படின்ற திங்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, த பெஸ்ட் வே டு லேர்ன் இங்கிலீஷ் இஸ் வாட்ச் கார்ட்டூன்ஸ். சேம் வே ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ
அதை வந்து யூ ஹாவ் டு டாக் வித் சம் ஒன் தென் இமிட்டேட் திம். ஸோ என்னென்ன மாதிரி அவங்க வந்து ஆக்ஷனோட பேசுகிறாங்களோ அந்த ஆக்ஷன்ஸை வந்து நீங்களும் வந்து எவ்ரிடே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இமிட்டேட் மீன்ஸ் ஸோ காப்பி அடிக்கிறத நம்ம இமிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த இமிட்டேஷன்ஸை வந்து யூ ஹாவ் டு டூ. ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி கிராமருக்கே வந்துட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கிராமரில் வந்து அட்டாச்மெண்ட்டு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பீச் தான், இது ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து ஸ்பீச் ப்ராக்டிக்ஸுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் யூஸ் பண்ணலாம்? இப்போ யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் கூட வந்து ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வச்சிட்ருக்குறாங்க, ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை மற்றவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடெல்லிங் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ரீடெல்லிங் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சூப்பரான ஒரு மூவியை பார்த்தீங்க, அந்த மூவியை பற்றின ரிவ்யூவோ இல்லை ஒரு கமெண்ட்டோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணலாம். இல்லை மற்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியை பற்றி ஒரு 5 to 10 minutes வந்து இங்கிலீஷில் பேசி பழகலாம். அது கூடவே வந்து த நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங். ஸோ நீங்கள் நல்லா வந்து ஸ்டோரி சொல்லுவீங்க. ஒரு சிலர்லாம் வந்து நல்லா பொய் சொல்லுவாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, பொய்யை கூட வந்து இங்கிலீஷில் சொல்ல கற்றுக்கலாம் அதுக்கு மேலே. ஸோ நல்லா வந்து நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லுவீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்லா வந்து இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை யூஸ் பண்ண கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ரொம்பவே வந்து டெவலப் ஆகிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் இன்ட்ராக்ட் வித் பீப்புள். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லாங்குவேஜே வந்து லேர்ன் பண்ணாலும் ஸோ அந்த லாங்குவேஜை வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெக்காபுலரிஸ் தெரியும் அப்படின்னா யூ ஹாவ் டு டாக் டு சம் ஒன். ஸோ இதில் அதுக்கு தான் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒன்லி த வே வி கேன் ஓவர் கம் சோஷியல் ஆன்சிட்டி. திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பேச முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரெகுலராக ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டுமே யூ ஹாவ் டு ப்ராக்டிக்ஸ் அன்லெஸ் யூ கேனாட் டாக். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையோ இல்லை ஏதோ நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறத வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடவோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கூட நீங்கள் வந்து இந்த பேசி பழகலாம். சேம் வே பி ஃப்ரெண்ட் வித்து சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னோன் பர்சனை தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லுவோம். ஸோ நியூ பர்சன், இந்த நியூ பர்சன் கூட வந்து நீங்கள் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா புதுசாக ஒருத்தர்கிட்ட பழகும்போது மட்டுமே யூ கேன் லேர்ன் சம் மோர் நாலேஜ் சம் மோர் திங்ஸ். ஸோ நிறைய வொக்காபுலரிஸை வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம். அதுக்காக வந்து மற்றவங்க கூடயும் பழகாமல் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ யார் யார் கூடலாம் இங்கிலீஷை தெரியுமோ ஸோ ஜஸ்ட் அவங்க கூடயும் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷை பேசி பழகிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் அப்சர்வ் அண்ட் ப்ராக்டிக்ஸ். ஸோ இது வந்து வந்து ஒரு 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 சைமண்டனஸாக நடக்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்சர்வ். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணணும். ஸோ நீங்கள் யாரை வந்து அப்சர்வ் பண்ண போகிறீங்களோ அவங்கள வந்து இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தராக இருக்கணும். அவங்கள வந்து நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து பாடி போஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஐ கான்டாக்ட் ஐ மூமெண்ட் எப்படி இருக்குது, ஸோ லிப் மூமெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் யூ ஹாவ் டு அப்சர்வ். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குழந்தை உடனே வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்காது, ஒரு குழந்தை எப்போவுமே வந்து உடனே வந்து பேசவும் ஆரம்பிக்காது, உடனே வந்து சாப்பிடவும் ஆரம்பிக்காது. ஸோ அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணும் குழந்தை.
ஸோ லேட்டராக வந்து அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை வந்து அது திருப்பி வந்து தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அப்சர்வேஷன்ஸ் தான் வந்து நம்ம லாங்குவேஜ் லேர்னிங்லேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்சர்வ், ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ரிப்பீட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்டு கைத்தட்டு கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு இல்லை பாய் சொல் அப்படின்னு சொல்கிறத உடனே அதுக்கு தெரியாது. ஸோ ஒருத்தர் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா பாய் சொல்ல ஆரம்பிக்கும் இல்லை குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரியான கிளாப் பண்ணுற விஷயம் இது எல்லாமே வந்து குழந்தை வந்து ஒருத்தர்கிட்டேருந்து அப்சர்வ் பண்ணி தான் வந்து அதையே ரிப்பீட் பண்ணும். ஸோ ரிப்பீட் பண்ண பிறகு அதையே திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டெம்ப்ட்டு பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணது ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ் பேசலாம்னு நினைப்போம், பட் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு க்ரியேட் சம் சுச்சுவேஷன்ஸ். ஸோ உங்கள் பியர் குரூப், ஸோ உங்களை சிமிலர் ஏஜில் இருக்கிற பர்சன்ஸ் கூட வந்து நீங்களாகவே என்ன பண்ணணும்னா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவங்க கூட வந்து பேச ஆரம்பிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கும்போது அவங்களும் மோஸ்ட்லி ரெடி டு டாக் வித் யூ. ஸோ அப்படின்ற ஒரு சென்ஸில் தான் வந்து இந்த ஒரு டிப்ஸை நாங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய பியர் குரூப்பு கூட வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய சிமிலர் குரூப்பில் இருக்கிறவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படின்றத யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப், தென் ஒன்லி யூ கேன் டாக், தென் பில்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இட்ஸ் நாட் ஓன்லி அக்யூர் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறதுல மட்டுமே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது, ஓவராலாகவே நீங்கள் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த லாங்குவேஜ் லேர்னிங்லேயும். ஸோ இதில் வந்து ஒரு சில டிப்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ லேட்டராக வந்து ரிமைனிங் டிப்ஸும் இருக்குது, நான் அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமா நான் தரேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 30 days இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி யூ வில் லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் வெரி குயிக்லி. ஸோ உங்களுக்கு இதில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.